நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு முன்னாடி 101 கிலோ இருந்திருக்காருங்க மனுஷன். அதில் இருந்து 30 கிலோ எடையை குறைச்சி 71 கிலோவுக்கு வந்திருக்காரு. இதை நம்ம சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அவரோட கடின உழைப்பை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. ரொம்பவே கஷ்டந்தாங்க. 30 கிலோ உடல் எடையை குறைக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. நடிகர் சிம்பு பார்த்தீங்கன்னா ஒரே உடற்பயிற்சியை தொடர்ந்து பண்ணாமல் டெய்லியும் புதுசு புதுசாக ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காரு. தினமும் அவர் காலையில் 4:30 எந்திரிச்சு தன்னோட பயிற்சியை ஆரம்பிச்சிருவாராம். வேக வேகமாக நடைப்பயிற்சி செய்வாராம். அதுதான் அவரோட முதல் வேலையாக இருந்திருக்கு. சிம்பு உணவு விஷயத்துலேயும் ரொம்பவே கட்டுப்பாடோடு இருந்திருக்காரு. ஜங்க் ஃபுட், அசைவ உணவுகளெல்லாம் முற்றிலும் தவிர்த்திருக்காருங்க. அல்கலைன் மற்றும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளுக்கு மாறியிருக்காரு. கலோரி குறைவான உணவுகளை தான் தேர்வு பண்ணி சாப்பிட்ருக்காரு. ஆனால் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா? நம்ம வாய்க்கு கட்டுப்பாடே கிடையாதுங்க. குறிப்பாக திரவ வகை உணவுகளை தான் அதிகமாக சாப்பிடுவாராம் சிம்பு. பல வகைகளில் கூட சாலட் சாப்பிடாமல் ஜூஸாக சர்க்கரையே இல்லாமல் தான் குடிச்சிருக்காரு. அதிக புரோட்டீன் நிறைஞ்ச மற்றும் அதே நேரத்தில் குறைஞ்ச கார்போஹைட்ரேட் கொண்ட உணவுன்னு முற்றிலும் தன்னோட உணவு பழக்கத்தையே மாற்றிக்கிட்டாரு. அதனால தான் இவ்வளவு குறுகிய நாட்கள்லேயே அவரோட உடல் எடையில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை பார்க்க முடிஞ்சிருக்கு. கடைசியாக வெந்து தணிந்தது காடு படத்துக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் தன்னோட உடல் எடையை கம்மி பண்ணி இருந்தார். இதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. நமக்கு கொஞ்சோண்டு வெயிட் போட்டுருச்சு அப்படின்னா நம்ம யோசிக்கிற ஒரே ஒரு திங்கிங் பார்த்திங்கன்னா காலங்காத்தால் எந்திரிச்சு நம்மளும் ஜாகிங் போகணும், வாக்கிங் போகணும், உடற்பயிற்சி பண்ணணும்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நினச்சிக்கிட்டே படுப்போம். ஆனால் காலையில் ஆச்சுன்னா பெட்டை விட்டே எந்திரிக்க மாட்டோம். அதுலேயே தெரியும் நமக்கு உடற்பயிற்சி பண்ணுறதுலாம் எவ்வளவு கஷ்டமான விஷயம்ட்டு. சிம்பு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் தன்னோட உடல் எடையவே கம்மி பண்ணி இருக்காரு.